2160 அரசு மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மற்றவர்களும் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2160 பேர், 2160 2160 மருத்துவர்கள், போராட்டத்தில் இருந்த மருத்துவர்கள், பணிக்கு திரும்பாத மருத்துவர்கள், பணிக்கு திரும்பி தங்களுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நோயாளிகளுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, மாண்புமிகு அம்மா அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றவர்களுக்கு பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். ஆக பணிக்கு திரும்பிய 2160 மருத்துவர்களுக்கும் துறையினுடைய சார்பில், மாண்புமிகு அம்மா அரசுடைய சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக மொத்தம் 16475 மருத்துவர்களில் இப்பொழுது சரியான கடைசியாக இந்த 4 மணி நிலவரப்படி, ஏன்னா இப்போ மணி 5:20 ஆகிறது, 4 மணி நிலவரப்படி 2523 பேர் மட்டும்தான், 2523 பேர் மட்டும்தான் சரியான முழுமையான புள்ளி விவரங்கள் இடத்தில் இருக்கின்றன. துறை தலைவர்களுக்கு தொடர்ந்து அந்த பாசிட்டிவாக வந்து எல்லாம் பணிக்கு வர்றாங்கன்ற அந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத 2523 மருத்துவர்கள் நாளை காலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்படி பணிக்கு திரும்பாத மருத்துவர்களின் இடம் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒருவேளை சென்னையில் போராட்டத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நாளைக்கு பணிக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளை காலையில் போய் அவங்க ஜாயின் பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு அந்த கருத்தையும் சொன்னார்கள். நாளை காலை பொதுவாக அவங்களுக்கு டியூட்டி டைம் இருக்கு. இப்போ பிஹெச் டாக்டர்ஸ்னால் காலையில் 9:00 இருக்கும், மருத்துவக் கல்லூரினால் காலையில் அவங்க 8:00 அந்த மாதிரி டைம் இருக்குது. ஸோ நாளை காலைக்குள் அவர்கள் பணிக்கு திரும்புவதற்கான அந்த கால அவகாசத்தை இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு பெருந்தன்மையோடு அதை அந்த கருத்தை ஆலோசனையின் போது தெரிவித்தார்கள். நாளை காலைக்குள் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக ஏற்கனவே திட்டமிட்டபடி புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கான அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கான அந்த பணிகளும் ஆயத்த பணிகளும் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பணிக்கு வராமல் கையெழுத்திடாமல் முழுமையான போராட்ட களத்தில் நின்று கொண்டிருப்பவர்களே அந்த இடங்களை காலி பணியிடங்களாக அறிவிக்கக்கூடிய அந்த ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து கனிவோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது, கோரிக்கை பரிசீலித்து கொண்டிருக்கிறது. பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.